தமிழக ஹெர்பல்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக நான் தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். வருமுன் காப்போம், நோய் வராமல் ஆரோக்கியமாக வாழ நம்முடைய உணவு முறையிலும் நம்முடைய வாழும் முறையிலும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அதோடு சேர்த்து என்னுடைய மருத்துவ அனுபவங்களையும் உங்களோட ஒரு 5 நிமிடங்கள் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தலையில் வரக்கூடிய காலாஞ்சகப்படை, அதாவது ஸ்கால்ப் சோரியாசிஸ் யாருக்கு வரும், டேண்ட்ரஃபுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம், டேண்ட்ரஃபை சோரியாசிஸாக நினச்சிடக்கூடாது, அதே போல் சோரியாசிஸையும் டேண்ட்ரஃபாக நினச்சிக்கக்கூடாது. இந்த டேண்ட்ரஃப் அதிகமாக இந்த காதுக்கு பின்னால் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா அது வந்து நிச்சயமாக 90% அது சோரியாசிஸாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட்டு ஒருத்தருக்கு சோரியாசிஸ் ஸ்கால்ப்பில் சோரியாசிஸ் வரதாக இருந்தால் வரக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான், பெரைட்டல், அதாவது கழுத்து தலையோட பின் பகுதியில் தான் அதிகமாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். அதிகமான இச்சிங் காணப்படும். அந்த இச்சிங்கோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரே ஒரு பிளேஸில் மட்டும் முடி கொட்ட ஆரம்பிக்கும், அந்த இடத்துல ரவுண்டாக ஒரு பேட்ச் இருக்கும். இப்போ வந்து ஒரு பொடுகு ஒரு டேண்ட்ரஃப் அப்படின்றால் மிக எளிதாக அதனுடைய ஸ்கேல்ஸை வந்து மிக எளிதாக எடுத்துடலாம், ஒரு பரவுற மாதிரி காணப்படும். ஆனால் டேண்ட்ரஃபாக இருந்தால் மிக அழகாக வெளியில் வந்துடும். இதே இது சோரியாசிஸாக இருந்தால் எடுக்க முடியாது, அது வந்து ரெண்டும் ஒரு 2 mm திக்னஸில் அப்படியே படிஞ்சு காணப்படும். அப்படியே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பரவி 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 காணப்படும். அந்த இடத்துல உள்ள ஹேர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும். அதே போல் காதுக்கு பின்னாலையும் தெரிய ஆரம்பிக்கும். என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த முடியை ஃபுல்லாக எடுக்கணும். எந்த இடத்துல அதிகமான டேண்ட்ரஃப் இருக்கோ அந்த இடத்துல உள்ள முடியெல்லாம் கூடுமான வரைக்கும் நல்ல ஒரு 0 சைஸ் அளவுக்கு அந்த ஹேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சரியான சில அதிகமான காரம் இல்லாத மூலிகை மருந்தை வச்சு தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ அந்த முடியெல்லாம் நம்ம வந்து கூடுமான வரைக்கும் அதை 0 சைஸில் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பச்சைப்பயிறு, அதே போல் கருஞ்சீரகம், கார்போகி அரிசி, இந்த மாதிரி மூலிகைகளை நீங்கள் அதை பயன்படுத்திட்டு வரலாம். அருகம்புல், அவுரி, வெள்ளை மிளகு, இந்த மாதிரி மூலிகைகள் கலந்த ஆயிலே ஸ்கால்ப் சோரியாசிஸ் ஒரு ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதே பயன்படுத்திட்டு வரலாம். அதே போல் ஷாம்புலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கூடுமான வரைக்கும் பச்சை பயிரை ஊற வச்சு அதை நீங்கள் அரைச்சி தேய்ச்சிட்டு வந்தாலே மிக அழகாக அரிப்பு குணமாக ஆரம்பிக்கும். அதே போல் கொட்டக்கூடிய ஸ்கேல்ஸ் குணமாக ஆரம்பிக்கும். பரங்கிப்பட்டை, கருஞ்சீரகம், காட்டுச்சீரகம், கார்போகி அரிசி, ஆட்டுப்பால் கலந்த மருந்துகள், இது எல்லாமே மிக அழகாக ஸ்கால்ப் சோரியாசிஸை குணமாக்கும். இதை இன்டர்னலாகவும் பயன்படுத்திட்டு வரலாம், வெளிப்பிரயோகமாகவும் பயன்படுத்திட்டு வரலாம். அதோடு சேர்த்து உங்களுடைய உணவுகளை சில உணவுகளை தவிர்க்க வேண்டும், சில உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். என்ன உணவுகள் தவிர்க்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா, கூடுமான வரைக்கும் இந்த ஸ்கால்ப் சோரியாசிஸ் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய உணவில் வந்து புளியை தவிர்ப்பது நல்லது. நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய உணவில் உள்ள புளி வந்து இச்சிங் அதிகமாகிடும், அரிப்பு அதிகமாகிடும். ஸோ ஃபஸ்ட்டு புளியையும் அதே போல் நான் வெஜிடேரியனும் முக்கியமாக சீ ஃபுட்டு, ஏன்னா சீ ஃபுட்டில் தான் அதிகமான ஹிஸ்டமின் இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க, சோரியாசிஸ் இருக்கிறவங்க, ஸ்கால்ப் சோரியாசிஸ் இருக்கிறவங்க வந்து சீ ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது. ஸ்கால்ப் சோரியாசிஸ் இருக்கிறவங்க ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், எப்போ இந்த ஸ்கால்ப் சோரியாசிஸ் வந்து உடம்புக்கு பரவ ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கும்போதும், இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கால்ப் சோரியாசிஸ் வந்து காதுக்கு பின்னால் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் இது வந்து உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். ஸோ இந்த பகுதி நீங்கள் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். அதே போல் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த கொஞ்சம் நேரத்துக்கு இந்த காதுக்கில் நீங்கள் பெண்களாக இருந்தால் ஸ்டட் போடுறது, இந்த இடத்துல வந்து கம்மல் போடுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து அதிகம் ஆணாகட்டும் பெண்களாகட்டும் இந்த செயின் போடுறதையும் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மெட்டல்ஸ்குள்ளேயும் இந்த ஸ்கேல்ஸ் போயிடும். மெட்டல்ஸ்குள்ளே ஸ்கேல் போச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அந்த இடத்துல இரிட்டேட்டிங் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அந்த இடத்துல ஒரு பேச்சஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஸ்கால்ப் சோரியாசிஸை மிக எளிதாக குணமாக்கி விடலாம். அதே போல் இந்த ஸ்கால்ப் சோரியாசிஸ் வந்து ஐப்ரோஸ்லேயும் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ அந்த மாதிரி வரதுனால நீங்கள் ஐப்ரோஸையும் நல்லா டெய்லி வாஷ் பண்ணி, அது சோப்பு மாதிரி இல்லாமல் மூலிகை சோப்பாகவோ இல்லைனா வெறும் கற்றாழை ஜெல்லாகவோ அந்த மாதிரி நீங்கள் திரிபலா சூர்ணமாகவோ அந்த மாதிரி இயற்கை விதத்திலேயே நீங்கள் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சோரியாசிஸ் ஸ்கால்ப் சோரியாசிஸ் குணமாகிற ஒரு நோய் தான். உங்கள் ஸ்கால்ப் சோரியாசிஸ் நோய் குணமாக்கி நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.